சாலை எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம திட்டமிட்டு ஸ்கை மொபைல்ஸ் நடைய ஒன் டே ஆஃபர் பார்த்தீங்கன்னா சிறப்பாக போயிட்டுருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை, நல்ல மாதிரியாக போயிட்டுருக்கு. சரியா? இப்போ எழுத்தவங்க கூட கொஞ்சம் கொஞ்சம் நம்மளை பற்றி புரிஞ்சுட்டு இல்லை, அவங்களும் வந்து கேட்குற நிலைமைக்கு வந்துட்டாங்க. நம்மளை ஃபஸ்ட்டு ஆப்போசிட் இருந்தாங்க, நமக்கு எகேன்ஸ்டாக நிறைய வேலையெல்லாம் பார்த்தாங்க. இப்போ அவங்களும் வந்து சரி ஓகே பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது வரைக்கும் கொஞ்சம் ஆதரவு நல்லாயிருக்கு. ஒரு சிலர் மட்டும் கொஞ்சம் இன்னும் இடத்துல கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அது அவங்களோட சூழ்நிலை, அவங்களோட இடத்துல இருந்தாலும் நமக்கு அது மாதிரி என்ன வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா அவங்களோட தொழில் பாதிக்கிட்டு போல தெரியுது, என்னால் கஸ்டமருக்கு நம்ம ரொம்ப குறைச்சி கொடுக்குறோம் அப்படின்றது தெரியுது எனக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, என்ன பண்ணுறது, நம்ம கஸ்டமர் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம், கொடுக்குறதா சொல்லிட்டோம், அதை செஞ்சுட்டு கொஞ்சம் வரைக்கும். இதில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் கொடுப்போம் அப்படின்னு ஒரு ஆசை, அதனுடைய ஐடியா பண்ணி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இன்றைக்கி அந்த ஸ்பெஷல் ஆஃபரை அறிவிக்க போகிறோம். அது என்னென்ன அப்படின்னாக்கா, இந்த ஞாயிற்றுக்கிழமை சொன்ன ஆஃபர் கிடையாது, இன்றைக்கிங்கிறது நார்மலாக இன்றைக்கு உள்ள ஆஃபர். அது ஒன் டே ஆஃபரில் நம்ம டெய்லி ஒன்று கொடுக்க முடியல, அதே மாதிரியான ஆஃபர் ஞாயிற்றுக்கிழமை சொன்னால் அது சிறப்பாக இருக்கும், வேறு ஆஃபராக இருக்கும். ஆனால் இன்றைக்கி என்ன ஆஃபர் அப்படின்னா, நீங்கள் வாங்கக்கூடிய ஒவ்வொரு ஆண்ட்ராய்டு மொபைலுக்கும், அதுவும் நீங்கள் எந்த மொபைல் ஆண்ட்ராய்டில் வாங்கினாலும் சரி, அந்த மொபைலுக்கு பவர் பேங்கை நம்ம ஃப்ரீயாக கொடுக்கணும். பவர் பேங்க் கம்பல்சரி ஒன்று ஃப்ரீயாக கொடுத்துருக்கோம். இது இல்லாமல் அப்போ நான் வந்து பட்டன் ஃபோன் தான் வாங்கணும், எனக்கு தேவை இருக்குது பட்டன் ஃபோன் தான் அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்கள், அப்படி நினைக்கக்கூடிய உங்களுக்கு என்னென்னா, நம்ம சும்மாவோட பதில் அவங்களுக்கும் ஒரு ஆஃபர் கொடுக்கும். அவங்களுக்கு ஏதோ அந்த விலைக்கு தகுந்த மாதிரி, அவங்க வந்து 1000 1500 வரைக்கும் பொருள் வாங்குவாங்க. அவங்களுக்கு என்ன தேவைப்படுமோ, தேவைப்படக்கூடிய பொருள் தான், தேவையில்லாத ஒன்று நம்ம வச்சு திணிக்க போகிறதில்ல. அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு பொருளை அவங்களுக்கு அதில் கிஃப்டாக கொடுத்துருவோம். இது இல்லாமல் எனக்கு தேவை இன்றைக்கி 200 ₹100 தான் நான் பொருள் வாங்க போகிறேன், அப்போ எனக்கு இல்லை அப்படின்னு நினச்சிங்க, கண்டிப்பாக ஸ்கை மொபைலுக்கு வந்து நீங்கள் வெறுங்கையோட போக மாட்டீங்க. உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கும் அதுக்கான கிஃப்ட் ஒன்று உண்டு. சரியா? நீங்கள் வாங்கக்கூடிய 100 ரூபாய்க்கு மேலே எந்த பொருள் வாங்கினாலும் சரி, இன்றைய ஒரு நாள் ஆஃபரில் இன்றைக்கி நீங்கள் எந்த பொருள் வாங்கினாலும் 100 ரூபாய்க்கு மேலே போயிடுச்சுனாலே உங்களுக்கு ஏதோ ஒரு கிஃப்ட்டை நம்ம கொடுத்துருவோம். எம்டி அவங்களை அனுப்பவே மாட்டோம், கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கிஃப்ட் பொருள் இருக்குது. சரியா? அதனால் மிஸ் பண்ணாமல் இன்றைக்கி ஆஃபரை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து நம்மகிட்ட வாங்கி பயனடைங்க. சரியா? நீங்கள் வாங்குறதுனால உங்களுக்கு மட்டும் பயன் கிடையாது, எனக்கும் பயன் இருக்குது. அதுக்கான வந்து உங்களுக்கு பயன் என்ன சொல்கிறேன்னு நினைக்கிங்க, எனக்கும் அதில் பயன் இருக்குது. என்னென்னா, மற்ற கடையை விட நம்ம குறைச்சி கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு திருப்தியோடு கொடுக்குறேன் நான், அவ்வளோதான். சரியா? இதனால் இப்போ வந்து கஸ்டமரோட லெவல் கொஞ்சம் ஏறி இருக்குது. எப்படி என்னோடய சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா 400 தாண்டி வந்து நிற்கிதோ இன்றைக்கி. அதுக்கு காரணம் என்னென்னா, உங்களோட ஒத்துழைப்பு தான். அதே மாதிரி என்னோடய கடையிலையும் இன்றைக்கி கஸ்டமர் இருந்து இதில் எந்த அளவுக்கு இருந்தாலும் அதே லெவலுக்கு அதுலேயும் கஸ்டமர் லெவல் ஏறி இருக்குது. எனக்கு இப்போ கடையோட கஸ்டமர் பார்த்திங்கன்னா நிறையா இருக்காங்க, திருப்தியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. அவங்க பொருள் வாங்குறவங்களே வந்து விசாரிக்கிறாங்க, என்ன இது, இன்றைக்கி என்ன ஆஃபர் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்கும்போது எனக்கு ஒரு திருப்தி கிடைக்குது. அதனால் உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. ஓகேவா? நாளைக்கு சாரி இன்றைக்கி ஆஃபரில் எல்லோரும் வந்து பொருள் வாங்கி பயன்பெறுங்க. நல்ல ஒரு ஆஃபர், இப்போ அருமையான ஆஃபர் பயன்படுத்திங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கி அதுக்கு கிஃப்ட் கொடுப்பாங்களா? கண்டிப்பாக எங்கே இல்லை, நானே இது வரைக்கும் கொடுத்ததில்லை. இப்போ ஃபஸ்ட் டைம் நம்ம பண்ணுறோம். இன்றைக்கி ஒரு நாள் ஆஃபரில் நீங்கள் 100 ரூபாய்க்கு பொருள் வாங்கினாலும் சரி, அதுக்கு கம்பல்சரி ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுக்குறோம். கண்டிப்பாக நீங்கள் வந்து வாங்கி பயன்பெறுங்க. ஓகேங்களா? சாலை.